அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் மிராக்கிள்ஸ் ஆஃப் நேச்சர். இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் லக்ஷ்மி நரசிம்மர் கோயிலில் இருக்கும். லக்ஷ்மி நரசிம்மர் கோயில் வந்து காஞ்சிபுரத்தில் செவிலிமேடு அப்படின்ற பகுதியில் இருக்குது. ஏன் இந்த இடத்துல செவிலிமேடு அப்படின்ற பெயர் வந்துச்சு அப்படின்னா, சிவலிங்க மேடு அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டதுனால தான் இந்த பகுதிக்கு வந்து அந்த பெயர் மருவி செவிலிமேடு அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. இந்த மேடை வந்து தூரத்தில் வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மலையின் மீது இருந்து பார்க்கும்போது சிவலிங்கத்தை போன்று வடிவம் கொண்டதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அந்த பகுதியில் இருந்தவங்க தான் இந்த இதை சொன்னாங்க. அதுக்கப்புறம் இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா 800 கிபி 800 நூற்றாண்டில் பல்லவ மன்னன், கடைசி பல்லவ மன்னனான ராஜேந்திர பல்லவர் அப்படின்ற ஒரு ஆள் கட்டப்பட்டதாக சொல்லப்படுது. இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர், காஞ்சிபுரத்தில் வந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. இந்த கோயிலுக்கு வந்து வரதராஜ பெருமாள் கோயிலேருந்து இந்த லக்ஷ்மி நரசிம்மர் கோயிலுக்கு டனல் இருக்கிறதா சொல்கிறாங்க, சுரங்கப்பாதை. இந்த சுரங்கப்பாதை எதுக்காக பயன்படுத்தப்பட்டது அப்படின்னா, வரதராஜ பெருமாள் கோயிலேருந்து ஒவ்வொரு வருடமும் சித்ரா பௌர்ணமி அன்று என்ன பண்ணுவார்னா, வரதராஜ பெருமாளை எடுத்துக்கிட்டு போய் இந்த கோயிலில் அந்த டனல் வழியாக எடுத்துக்கிட்டு போய் அந்த கோயிலில் வச்சு பூஜை பண்ணுறது தான் ஐதீகமாமா. இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க கருங்கற்களால் கட்டப்பட்ட கோயில் தான். இதில் வந்து உள்ளே போன உடனே பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பலிபீடம் இருக்குது. அதுக்கப்புறம் அது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா பெரிய கொடிக்கம்பம், உங்களுடைய இடதுபுறத்தில் பள்ளி அறை, இதுதான் வந்து பள்ளி அறைன்னு சொல்கிறாங்க. இது கோபுரத்துடைய உள்பகுதி அமைப்பு. முழுக்க கருங்கற்களாலே கட்டப்பட்ட ஒரு அமைப்பு தான் இந்த கோயில். ரொம்ப வந்து சக்தி வாய்ந்த கோயில். ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, திருமண தோஷம் நீங்கிறதுக்கு இந்த கோயிலுக்கு போனால் கண்டிப்பாக திருமணம் நடக்கும் அப்படின்றது மக்களுடைய நம்பிக்கை. இன்றைக்கு வரைக்கும் அங்கே வந்து திருமண தோஷம் நீங்கிறதுக்காக போகிறவங்க, அதே சமயம் கல்யாணம் ஆகாமல் இருக்கிறவங்க வந்து இந்த கோயில் போயிட்டு வந்தால் அதிகபட்சம் 3 மாதத்தில் திருமணம் கைகூடி வரும் அப்படின்றது அந்த ஊர் மக்கள் மற்றும் அங்கே இருப்பவர்களுடைய நம்பிக்கை. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஆலியோட உருவம் மட்டும்தான் அதுதான் இது, மணற்கற்களால் செய்யப்பட்ட ஆலியோட உருவம் அது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா கொடி மரம். இதில் வந்து உள்ளே வந்து பார்த்திங்கன்னா சிலை நரசிம்மர் இருக்கார் இல்லைங்களா, அந்த நரசிம்மர் வந்து கிட்டத்தட்ட 8 அடி உயரத்துக்கு வந்து ரொம்ப அகன்று பெரிய சிலை உருவமாக இருப்பார். அவருடைய மடியில் வந்து லக்ஷ்மி தேவியார் வந்து அமர்ந்திருக்கிற மாதிரி காட்சி அளித்திருப்பார். அதோடைய இதை வந்து நான் பின்னாடி காமிக்கிறேன். அந்த உள்ள லக்ஷ்மி தேவியார் எப்படி நரசிம்மர் மடியில் அமர்ந்திருக்காங்களோ அதே மாதிரியான சிற்ப வேலைப்பாடு வந்து ஒரே ஒரு தூணில் மட்டும் இந்த கோயிலில் இருக்குது. இந்த கோயிலுடைய நுழைவு வாயிலில் வந்து 2 பேர் இருக்காங்க. அதாவது அவங்க பேர் வந்து என்ன அப்படின்னா ஜெயன் விஜயன் அப்படின்ற வந்து 2 மிகப்பெரிய சிலைகள் வந்து வாயில் நுழைவு வாயிலே இருக்குது. அவர்கள் தான் வந்து காவல் தெய்வங்களாமா நரசிம்மருக்கு. ஒரே கல்லால் கருங்கல்லால் செய்யப்பட்ட மிக தத்ரூபமான சிலை, அதாவது அந்த காவல் படை வீரருக்கு உடைய ஒரு தனித்துவமான கம்பீரமாக அமைக்கப்பட்ட சிலை அது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோயிலுடைய வெளிப்புறம், வெளியே வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வலதுகை புறத்தில் இப்படி சுற்றி வரீங்க அப்படின்னா வெளியே வந்து முழுக்க கருங்கற்களாலே கட்டப்பட்ட ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு அமைப்பை உங்களால் பார்க்க முடியும். இதோடைய கோயில் அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா 3 அமைப்புகளை கொண்டிருக்கும். ஒன்று வந்து வெளிப்புற, வெளியே வந்து ஒரு கருங்கல்லால் செய்யப்பட்ட மண்டபம், அதுக்கடுத்து உள்ளே வந்து ஒரு ஹால், அதுக்கடுத்தது தான் நரசிம்மருடைய கருவறை இருக்கும். இது அதே மாதிரி தான் வந்து வெளியே வந்து உங்களுடைய வலதுகை புறத்தில் வெளியே வந்தீங்க அப்படின்னா லக்ஷ்மி தாயாருடைய கோயில் தனியாக கட்டப்பட்டிருக்கும். அந்த கோயில் எப்படி இருக்கும் அப்படின்னா அதில் வந்து லக்ஷ்மி தாயாருடைய உருவம் கிட்டத்தட்ட 6 அடி உயரத்திற்கு வந்து ஒரே கல்லால் செய்யப்பட்ட கருங்கல்லால் செதுக்கப்பட்ட சிலை வந்திருக்கும். இது வந்து கோயிலுடைய சைடு அமைப்பு, உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். இதில் வந்து இந்த உடுக்கை போன்ற அமைப்பு இருக்கு இல்லைங்களா, இந்த உடுக்கை போன்ற அமைப்பு வந்து ஒவ்வொரு உடுக்கையும் ஒவ்வொரு விதமான, அதாவது தூரமாக இருந்து பார்க்குறதுக்கு உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி உடுக்கையாக தெரியுமாட்டதான் தெரியும். பின்னாடி அதில் வீடியோ காமிச்சிருக்கோம் பாருங்கள் கண்டிப்பாக. அதில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஒவ்வொரு உடுக்கையும் ஒவ்வொரு விதமாக வந்து செதுக்கியிருப்பாங்க, ஒரே மாதிரியான உடுக்கை அமைப்பு இருக்காது. இது கோயிலுடைய தலை கோபுரம், உள்ளே இருக்கிற பெரிய கோபுரம் இது. கோயிலுடைய முழு அமைப்பு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். இது வந்து பார்த்திங்கன்னா அதான் லக்ஷ்மி தாயாருடைய சன்னதி. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி வெளியே ஒரு மண்டபம், அதுக்குள்ளே இன்னொரு மண்டபம், ஒரு பெரிய ஹால் ஒன்று இருக்கும், அதுக்குள்ளே தான் வந்து பார்த்திங்கன்னா சாமியோடைய உருவம் இருக்கும். இந்த சாமியோட பெயர், லக்ஷ்மி தாயாருடைய பெயர் வந்து ஸ்ரீ சௌந்தரவல்லி தாயார் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. இதுவும் முழுக்க கருங்கற்களாலே கட்டி எழுப்பப்பட்ட ஒரு கோயில் தான்.
அதுக்கப்புறம் இதில் வந்து சுரங்கப்பாதை இருக்குதுன்னு சொன்னாலிங்களா, நீங்கள் காஞ்சிபுரத்தில் வந்து எந்த கோயிலை பார்த்தாலும் அது காஞ்சிபுரம்னு மட்டும் இல்லை தமிழ்நாட்டிலேயே அதிகப்படியான கோயில்களில் இருக்கிற சிலைகள்லாம் பெரும்பாலும் குறைஞ்சது ஒரு 20% சேதமடைஞ்சிருந்திருக்கும். ஒன்று சிலையுடைய மூக்கை உடைக்கிறதோ இல்லை காதை உடைக்கிறதோ கையை உடைக்கிறதோ அந்த மாதிரி அந்நிய படையெடுப்பின் போது இஸ்லாமியர்களுடைய படையெடுப்பின் போது செய்திருப்பாங்க. அது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், நிறையா கோயில்களில் அதாவது நீங்கள் டைரெக்டாக பார்க்கும்போது உங்களுக்கு தெரியாது. ஏன் அப்படின்னா கவர்மெண்ட் வந்து அதை வந்து சப்போஸ் கையை உடைச்சிருக்காங்க அப்படின்னா கல் மாதிரியே கலவையை போட்டு செஞ்சுருந்துருப்பாங்க. நீங்கள் நல்லா உத்து பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களால் அது அந்த ரெண்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு அவங்களால் புரிஞ்சிக்க முடியும். ஆனால் வரதராஜ பெருமாளில் இருக்கிற கோயில்களுடைய சிலைகளில் இந்த மாதிரி பார்க்குறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஏன் அப்படின்னா அந்நிய படையெடுப்பின் போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வரதராஜ பெருமாள் கோயிலில் இருக்கிற சிலையை இந்த டனல் வழியாக கொண்டுட்டு வந்து நரசிம்மர் கோயிலில் வைத்து பாதுகாக்கப்பட்டதாகவும் வந்து சொல்லப்படுது. அது இல்லாமல் இன்னொன்று என்ன அப்படின்னா இவ்வளவு பெரிய கோயில் வந்து செவிலிமேட்டில் இருக்குது அப்படின்றது இன்றைக்கு வரைக்கும் காஞ்சிபுரத்தில் இருக்கிறவங்களுக்கே நிறைய பேருக்கு தெரியாது. ஏன்னா காஞ்சிபுரத்தில் நானே ஒரு 4 இயர்ஸாக இருக்கேன், நிறையா கோயில்கள் சுற்றியிருக்கேன், நானே இப்போ தான் பார்த்தேன். அதாவது அந்த ரோடு பார்த்தீங்க அப்படின்னா காஞ்சிபுரம் டு வந்தவாசி போகிற ரோடு நல்லா, அதாவது சரியாந்திர நெருக்கமான அதிகமான வாகனங்கள் செல்லும் சாலையாக இருந்தாலும் ரோட்டிலேருந்து பார்க்கும்போது அந்த கோயில் இருக்கிறதே உங்களுக்கு தெரியாது. ஸோ அந்த கோயில் ரொம்ப கொஞ்சம் அதாவது ஒரு வாக்கிங் டிஸ்டன்ஸில் தான் இருக்கும், கிட்டத்தட்ட ஒரு 150 மீட்டர் தொலைவில் தான் இருக்கும். ஆனாலும் உங்களுக்கு வெளியே இருந்து பார்க்கும்போது கோயில் இருக்கிற அமைப்பே தெரியாது. ஸோ அந்த மாதிரி உள்ளே இருக்கிறதுனால இந்த சிலைகளை அங்கே கொண்டுட்டு போய் பாதுகாக்கப்பட்டதாக வந்து சொல்லப்படுது. இதில் இருக்கிற சிலைகள் எல்லாமே அவ்வளோ அழகாக வந்து படித்து எடுத்துருந்துருப்பாங்க, செதுக்கி எடுத்துருந்துருப்பாங்க. இதுதான் சொன்னேன் நான், அந்த உடுக்கை வந்து ஒரே மாதிரி இருக்காது அப்படின்னு சொன்னலைங்களா, இது ஒரு விதமாக டிஃப்ரெண்ட்டாக செதுக்கியிருக்காங்களா, நல்லா நோட் பண்ணுங்கள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு மாதிரி விதமாக வந்து செதுக்கியிருந்திருப்பாங்க, அதில் டிசைன் வந்து வேறு மாதிரி கொடுத்து வந்திருப்பாங்க. ஸோ இதுதான் இந்த கோயிலுடைய ஒரு முக்கியமாக வந்து நம்ம பார்க்க வேண்டியது. ஒவ்வொரு உடுக்கையும் வந்து வெவ்வேறு மாதிரி செதுக்கியிருந்திருப்பாங்க, அதுவும் இந்த கோயிலில் வந்து குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா கோயிலை சுற்றி வரீங்க அப்படின்னா வந்து சுற்றிலுமே வந்து அந்த சிமெண்ட்டு போட்டு அந்த மாதிரி ரோட் தர மாதிரி போட்டிருக்காங்க, உண்மையாலுமே சுற்றி வர்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. இதில் இன்னொன்று சொல்லணும்னா சொல்லணும் அப்படின்னா இந்த கோயில் இந்தளவுக்கு சுத்தமாக இருக்கிறது இன்னொரு விஷயம் ஒன்று இருக்குது. அந்த கோயிலில் டெய்லி ஒரு அக்கா கிட்டத்தட்ட வந்து ஒரு 8 இயர்ஸாக வந்து அவங்க தான் அந்த கோயிலை வந்து சுத்தமாக ஒரே ஒருத்தர் வந்து பராமரிச்சிட்ருக்காங்க. அதாவது வெளியில் சுத்தம் பண்ணுறது எல்லாமே அவங்க மட்டும்தான், அவங்களுக்கு சம்பளம்லாம் எதுவும் கிடையாது, ஃப்ரீயாக தான் பண்ணிகிட்ருக்காங்களாம், சேவை மாதிரி செஞ்சிட்ருக்காங்க. அதாவது காலையில் வந்து வேலை முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 8 மணிக்கு மேலே ஃப்ரீயாக தான் இருப்போம் அப்படின்றதுனால அவங்க வந்து இதெல்லாம் செஞ்சிட்ருக்காங்களாம். இந்த செடி கொடிலாம் இருக்கு இல்லைங்களா, இது கூட இப்போ மழை பெஞ்சதுனால அவங்களால க்ளீன் பண்ண முடியலை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. மற்றபடி இது கூட இருக்காது நான் க்ளீன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் அங்கே எல்லாமே வந்து ரொம்ப சுத்தமாகவும் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த சைடில் இருக்கிற மண்டபம், 800 ஆண்டுகள் பழமையான ஒரு மண்டபம். இது வந்து இப்போ அந்த கோயிலுடைய வேஸ்டேஜ் பொருள்லாம் உள்ளே வைக்கிறதுக்காக பயன்படுத்திகிட்ருக்காங்க. இந்த கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடில் கிட்டத்தட்ட ஒரு நிறையா ஒரு துளைகள்லாம் இருக்கும், ஒரு 4 துளைகள் இருக்குது. இந்த 4-5 துளைகள்லாம் எதுக்கு அப்படின்னா கோயிலுக்கு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா காற்றோட்டமாக இருக்கிறதுக்காக இந்த துளைகள் போடப்பட்டதாக வந்து அங்கே இருக்கிறவங்க சொன்னாங்க. அதே சமயம் உள்ளே இருந்து வெளியே என்ன நடக்குது அப்படின்னு பார்க்குறதுக்காகவும் போடப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இந்த கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கிணறு ஒன்று இருக்குது, ஆனால் அந்த கிணறு எல்லாம் ஃபுல்லாக குப்பையை கொட்டி மூடிட்டாங்க, அந்தளவுக்கு கிணறு தண்ணிலாம் எதுவும் கிடையாது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கத்தில் இன்னொரு சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னா கைலாசநாதர் கோயில் இருக்கு இல்லைங்களா. காஞ்சிபுரத்தில் நம்ம நினச்சிட்டு ஒரே ஒரு கைலாசநாதர் கோயில் தான் இருக்குன்னு, அப்படி கிடையாது, மொத்தம் 3 கைலாசநாதர் கோயில் இருக்குது. ஒன்று வந்து கிழக்கு கைலாசநாதர் கோயில், இன்னொன்று வந்து மேற்கு கைலாசநாதர் கோயில். இதில் வந்து கிழக்கு கைலாசநாதர் கோயில் இந்த கோயிலுக்கு வெளியே கொஞ்சம் தூரம் வந்து வெளியே வந்த உடனே ஸ்ட்ரைட்டாக ஒரு வீதி ஒன்று போகும், பிராமண
சமணர் வீதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீதி போகும். அதில் ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா லாஸ்ட் டெட் எண்டில் அந்த கோயில் இருக்குது. சப்போஸ் இந்த கோயிலுக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அதையும் போய் விசிட் பண்ணுங்கள், கோயில் திறந்ததாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து வேறு அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இதுதான் கோயிலுடைய உள்ள அமைப்பு. முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கருடனுடைய சிலையும் பக்கத்துலேயே வந்து ஆஞ்சநேயருடைய சிலையும் வந்து காணப்படும். இந்த தூணு பார்த்தீங்கன்னா மேலே மட்டும் பாருங்களேன், அந்த மேலே இருக்கிற தூணு எவ்வளோ அழகாக வந்து செதுக்கி எடுத்துருக்காங்கன்னு பாருங்களேன். அது வந்து அந்த மேலே இருக்கிற கல் வந்து ஒரே கல்லாக அந்த வளையிற வடிவம், அந்த சென்டரில் வந்து ஒரு இது மாதிரி இருக்குல்ல, அது எல்லாமே ஒரே கல்லையே செதுக்குண்டு. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உள்ள சாமியோடைய உருவம். இது நான் வந்து அந்த சொன்ன கிணறு வந்து கிட்டத்தட்ட 800 வருடங்கள் பழமையான கிணறை வந்து இன்றைக்கி முழுசுமாக மூடிட்டாங்க. உள்ளே போனீங்க அப்படின்னா வந்து மடப்பள்ளி இருக்குல்ல, அதுக்கு பக்கத்துலேயே வந்து பைப் இருக்குது, அதுலேருந்து நீங்கள் தண்ணியை பயன்படுத்திக்கலாம். குடிக்கிறதுலேருந்து கை கால் எல்லாத்தையுமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து ஹிஸ்டாரிக்கல் சம்மந்தப்பட்ட பிளேசஸ் மட்டும்தான் வீடியோவை எடுத்து போட்டுட்ருக்கோம். ஓகே, தேங்க்யூ.